முக்கியம். உலகத்தினுடைய வெற்றி தேவைப்பட்டாலும் கல்வி முக்கியம். மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானாலும் கல்வி முக்கியம். எனவே இரண்டு நிலைகளிலும் மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் அவன் கண்டிப்பாக கல்வியை கற்றாக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள், மார்க்கங்கள், இசங்கள் அனைத்தை விட இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் என்பது ரொம்ப அதிகம். மற்ற மதங்களை விட, மார்க்கங்களை விட இஸ்லாம் அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. இருந்தாலும் கல்வியில மிக பிந்தைக்கு இருப்பது நாமக்கம். முக்கியம் நம்ம மார்க்கம் கொடுக்குது, கல்விக்கு தரப்படும் முக்கியம் ரொம்ப கொடுக்குது. ஆனால் எதுக்கு மார்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த விஷயத்தை நம்ம பிந்தைக்கு இருக்கிறோம். கல்வியை இரண்டு வகை நம்ம பிரித்து பார்த்துட்டு உலக கல்வி, மார்க்க கல்வி. உலக கல்வி ஷரிய சம்பந்தப்பட்ட கல்வி பிரித்து பார்க்கணும். ஆனால் கல்வியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய பார்வை எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, பலன் தரக்கூடிய கல்வி, பலன் தரக்கூடிய கல்வி. கல்வியுடைய நோக்கம் என்ன? கல்வியின் மூலமாக மனிதன் அறிவு பெறுகிறார், பண்படுகிறார், பக்குவம் அடைகிறார். அதன் கல்வி நோக்கம் இருக்கிறோம். எந்த கல்வி மனிதனை பக்குவப்படுத்தவில்லையோ, பண்படுத்தவில்லையோ அந்த கல்வி கல்வியே அல்ல. அந்த கல்வியின் மூலமாக தானும் பலன் பெறணும், பிறனுக்கும் பலன் தரணும். கல்வியின் மூலமாக பிறருக்கு கிடைக்கக்கூடாது, தீங்கு ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட கல்வி நல்ல கல்வி இல்லை, பலனற்ற கல்வி. எனவே தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, பலனுள்ள கல்வியை கற்கும்படி சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு பிரார்த்தனை அடிக்கடி ஓதுவார், அல்லாஹு இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முத்தகபன். இருக்கா இல்லையா? அல்லாஹு இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன், யா அல்லாஹ் பலன் தரக்கூடிய கல்வியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ரிஸ்கன் தய்யிபா, தூய்மையான ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க் நான் உன்னிடம் கேட்கிறேன். அமலன் முத்தகபன், உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். இப்போ ஏற்றுக்கொள்ள தெரியும் உங்களுக்கு அமல் என்னென்னு ஏற்றுக்கொள்ளப்படும், அது அதுக்கான ஈர்ப்பு வேணும். அப்பதான் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதுக்கு அதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். அப்போ அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈர்ப்பு, இந்த மூன்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார். பலம் தராத கல்வி, அதில் எந்த மனிதனும் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அல்லாஹுவே இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பலத்தனாத கல்வியிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நீ ஏற்றுக்கொள்ளாத பிரார்த்தனை துஆலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது பலம் தராதோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பாதுகாப்பு தேடி இருக்கிறார். நல்ல பலனுள்ள கல்வியை கேட்டிருக்கிறாங்க, பலனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார். யாவற்றையும் அறிந்தான், சிவத்துல இருக்க இல்லையா அலீம், யாவற்றான் அறிந்தார். அப்போ அறிவு அது எதிர்ப்பதம் என்ன? ஜஹல். என்னது அறிவில்லாத இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அறிவில்லாத ஜஹல் அறிவு. நாம இஸ்லாமிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் கூட காலகட்டம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அறியாமல் ஜாஹிலியாக இருக்கிறோம், அறியாமல் காலம். அப்ப அறியாமல் காலம், அப்ப இஸ்லாம் மத்தவர்கள் அது அறிவுள்ள காலமாக மாறும். அப்ப இஸ்லாம் என்பது ஒரு அறிவு புரட்சி ஏற்படுது, ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியை இஸ்லாம் வழங்குது. எனவே தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முதலாக இறக்கிய வசனம், இன்னும் சொல்ல நபித்துவத்துடைய நபித்துவத்தினுடைய ஆரம்பம் துவக்கம் இருந்துச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலக், கலக அல் இன்ஸான மின் அலக்,
இக்ரா வரப்முகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லம இன்சான மாலம் யஅலம். அவன் அறியாததை அல்லாஹ் செய்யா அறிவிச்சு கொடுத்தான். அப்ப ரப்புல் ஆலமீன் நினைச்சிற ஃபர்ஸ்ட் நபித்துவத்தினுடைய ஆரம்பமே இக்ரா வாசி ரீட். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் கற்றுக் கொடுத்தார்? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்.
இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? ரப்பி ஜிதுனி இல்மா. வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா. முதல் மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் நபிக்கு அல்லாஹ் கட்டு கொடுத்தா கடைசி நபியாக வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான், வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே எனக்கு கல்வியை அதிகப்படுத்தி கொடு. ஏன்? அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அறிவும் இருக்கு. பாரம் சொன்னாங்க இல்லையா, சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா இன்னக அந்தல் அல் அலீமுல் ஹகீம். நீ தான் யாவற்றையும் அறியக்கூடியவன். அதாவது ஒருத்தர் கல்வி கற்றுறாக்கா அவன் விஷயம் உள்ளவனா இருந்தா விஷயம் உள்ளதுனாலே சொல்லுவான் அப்படிதானே. நீங்க ஒரு ஜாகிர்ல கேள்வி கேட்டீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்காது இல்லையா. அல்லாஹ் தன்னை சொல்றான், அல் அலீம், யாவற்றையும் அறிந்த ரப்ப, அவன் கற்றுக் கொடுக்கிறான். நீ சொல்லிக்கலாம் இல்லையா, நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு, நல்ல பழிச்சு இருக்கிறாரு, நல்ல கருவி அறிவு இருக்கு, நல்ல அறிவு கிடைக்கும் அப்படித்தானே. பாறையில் இருந்தா தானே அகப்பையில வரும் சொல்றமா இல்லையா, சட்டில் இருந்தா தான் அகப்பையில வரும் சொல்றமா இல்லையா. அப்போ ரப்புல் ஆலம் மிகப்பெரிய ஆலிம். அப்போ கல்வி அறிவு என்பது அல்லாஹ் கொடுத்த மகத்தான கல்வி. அந்த கல்வியுடைய ஊற்று எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? திருமறை குர்ஆன்ல இருக்கு. இதை வேண்ட ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னா தெரியுமா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் அருளாளன் நம்ம மீது இறக்கப்பட்டு நம்முடைய நல்வாழ்வுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சு என்ன கற்றுக் கொடுக்குறான்? அவசியங்கள் சமுதாயத்துக்கு டோட்டலா ரொம்ப கிடையாது.
சிலருக்கு அது பயன்படலாம், அது கூடுமான கல்வி தான். இன்னொரு கல்வி இருக்கு, அது அழிவும் மதுவும் இருப்பாங்க, இகழப்படக்கூடிய ஒரு கல்வி. எந்த கல்வி மூலமாக மக்களுடைய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறதோ, எந்த கல்வி மூலமாக சீரழிவை ஏற்படுத்தப்படுகிறதோ, அது போன்ற ஒரு கல்வி. இஸ்லாம் தடுத்தபடி சில விஷயங்களை போய் கற்பது சூனியா இருக்கா இல்லையா, ஜாதகம் ஒருத்தன் போய் படிக்கிறான், ஜாதகத்தை பத்தி வச்சுக்கலாம், பஞ்சாங்கத்தை பத்தி படிக்கிறான் வச்சுக்கலாம், இருக்கா இல்லையா, கல்வி வைக்கிறாங்களா இல்லையா, ஜோதிடம் ஜாதகம் எல்லாம் இருக்கா இல்லையா, இது எல்லாம் இஸ்லாம் தடை செய்த கல்வி தானே. இது வந்து இகழப்படக்கூடிய கல்வி, கூட பிரிச்சு காட்டுவான். ஆக எதுவாக இருந்தாலும் உலகத்துல கல்வி என்பது மூன்றாக நான் பிரிச்சிடலாம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பலருள்ள கல்வி என்று சொன்னாலும் எது பலன்களை பார்க்கணும், ஒரு கல்வி உலகத்துல பலன் தரும், ஒரு கல்வி உலகம் வறுமை இரண்டிலும் பலன் தரும். அப்ப எது நம்ம உயர்ந்த கல்வியா இருக்கும், இரண்டிலும் பலன் தரக்கூடிய கல்வி தான் ஒரு சிறந்த கல்வியாக நாம் பார்க்கணும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு உலகத்திலும் பயன்பெறக்கூடிய கல்வி எதுவோ அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் முக்கியத்துவம். உலகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பலன் பெறக்கூடிய கல்வி கற்றுக்கொள்வது அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, புரியுதுங்களா, நீங்க டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, ஏதாவது ஆகுங்க, உலகத்துல பலன் பெறக்கூடிய நீங்களே பாத்துக்கலாம். ஏன் அதற்கான கட்டிப்பிடிப்புள்ள மனிதன் செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இம்மை பொறுமை இரண்டிலும் பலன் தரக்கூடிய கல்வி அதுல என்ன இருக்கு, சில இருந்தது கைவான விஷயங்கள் இருக்கு, கைவான விஷயங்கள் இருக்கு. எனவே அந்த கல்வி கற்க வேண்டுமானால் அது வஹியினுடைய துணை இல்லாமல், இறைச்செயலுடைய துணை இல்லாமல், குர்ஆன் சுன்னா இல்லாமல் அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த கல்வி நாம கற்றுக்கொள்ள கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்து கல்வி மூலமாகத்தான் உடைய தரத்தை உயர்த்துகிறான். உடைய வெற்றி இம்மை பொறுமை எந்த வெற்றியாக இருந்தாலும் கல்வி மூலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை வசதிகளை அதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்துள்ளார். அல்லாஹ் திருமறை குரல்ல சூரத்து நஹ்ல வந்து சொல்லிக்காட்டான் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது. நஹ்ல தெரியுமில்ல உங்களுக்கு, எத்தனை அத்தியாயம், 16வது அத்தியாயம், 16வது அத்தியாயம் அதுல 78வது வசனத்துக்கு பாருங்க, 16:78 அதை சொல்லி காட்டலாம். ஒரு மனிதன் கல்வி கற்க வேண்டுமானால் அவனுக்கு தேவையான அம்சங்கள் என்ன, இது வேணும், புத்தி வேணுமா இல்லையா, அக்கல் வேணுமா இல்லையா, எவனுக்கு அறிவு புத்தி இல்லையோ அவன் கல்வி கற்க முடியுமா, கல்வி கற்க முடியாது. அதே போன்று செவிப்புலன், பார்வை புலன், எல்லாம் சேர்ந்து எங்க போய் உட்காரோம், மனசுல போய் உட்காரோம். ஒரு விஷயம் மனசுல போய் உட்கார்ந்தாக்கா அந்த கல்வி அந்த அறிவு மனசுல போய் சேர்ந்தாக்கா கண்ணு காது தெளிவான சிந்தனை தான் உள்ள போகும், இல்லடா போகும். அப்ப மனிதனை ரப்பலால் படைக்கும் போது கல்வி அறிவு இல்லாதவனை தான் படைக்கிறான், ஒண்ணுமே தெரியாதவன் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான் சூரத்து நஹ்ல 16:78 அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாய்மார்கள் வயிறுகளில் இருந்து ஒன்றும் தெரியாத நிலையில் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். குழந்தை பிறக்கும் போது ஒரு எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியராகவோ ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே வரலாம், இல்லை ஒண்ணுமே தெரியாது, தன்னுடைய வாதத்தை பறக்க கூட தெரியாது, பேச கூட தெரியாது, அழகு மட்டும்தான் தெரியும் தானே, வேற தெரியும் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, தவிர தெரியாது, உட்கார தெரியாது, பேச தெரியாது, அசுத்து கழிவுல தானே கூட தெரியும், எதுவுமே தெரியாது. அல்லாஹ் ஆஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமுன ஷைஅ, என்ன
கேட்டு தெரிஞ்சுங்க. சில கண்ணு இருக்காது, நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் ஹாபிஸ்கள் கண்ணு தெரியாது, முழு புறம் மரப்படப்பட்டிருப்பாங்க. எப்படி? செவி வழியாக கேட்டு இருக்கா இல்லையா? சிவனை கேட்டது அப்போ பார்வையை கொடுத்தா, செவிப்பனை கொடுத்தா, இதன் மூலமாக பார்த்து அறிந்து கொள், கேட்டு அறிந்து கொள், உள்ள கொடுத்துருக்கா இல்லையா? அதை பயன்படுத்தி விஷயங்கள் உள்வாங்கிக்கொள். யார் இந்த அல்லாஹ் இனிமை பெறுவதற்கான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், இனிமை பெறுவதற்கான ஏராளமான கல்வி பெற வேண்டுமோ அதை பெறுவதற்கான முயற்சி என்ன? பார்ப்பாங்க, கேட்பாங்க, எது பார்க்கணும் அது பார்க்கணும், எது கேட்கும்போது கேட்கணும். பின்பற்றாதீங்க, செய்யாதீங்க. தெரியுமா? இந்த சபை
செவி புலன், பார்வை புலன், உள்ளம் அனைத்தையும் பற்றி தொடர்பில் கேள்வி கேட்கிறோம். ஏன் அறியாமை என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும், மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுக்கு டிரைவிங் தெரியல, அறியல வச்சுங்களா, அது டிரைவ் பண்ணா இந்த பாக்கி வரப்ப தான் நிற்க முடியும், அப்படிதானே. ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல இந்த பவர் சாக்கெட்ல வந்து இதுல வந்து மின்சாரம் இருக்கு, மின்சாரத்துல கை வச்சா உயிருக்கு ஆபத்து தெரியலன்னு வச்சுங்க, அறியாம இருந்துச்சுங்க, என்னோட அப்போ ஆபத்து ஏற்படும், ஏற்படாதா? ஆபத்து ஏற்படும். அறியாமை என்பது எல்லா நிலைகளும் ஆபத்து ஏற்படும். உலக விஷயத்தில் அறியாமை ஆபத்து, மார்க்க விஷயத்தில் அறியாமை ஆபத்து தான். ஆக எந்த வழியில் நீங்க பார்த்தாலும் அறியாமை என்பது ஆபத்து என்பது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளும். அறியாமல் ஒன்று செய்யும் பொழுது அது ஆபத்துகள் இடத்தில் காணப்படுகின்ற காரணத்தினால் அது எப்பொழுது நடக்கிறோம், ஒரு பூமியை பொறுத்தவரைக்கும் அறிவுள்ளவனாக இருக்க சொல்லுது, அறிவற்றவனாக ஒருபோதும் இருக்க சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அறிவுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு முக்கியம் தருகிறது, எந்த விஷயத்தை செய்தாலும் அதற்கான அறிவு நமக்கு வேண்டும் என்பதை சூரத்தில் இஸ்ரான் சொல்லி காட்டும். அன்பிற்குரித்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிவு பெற்றவர்கள், குறிப்பாக இஸ்லாமிய அறிவு பெற்றவர்களுக்கு அல்லாஹால ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தாங்க. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், என்ன சொன்னாரு, شهد الله انه لا اله الا هو والملائكه وقولوا للمؤمن قائما بالصلاه لا اله الا الله அறிவுள்ளவர்கள் அல்லாஹ் தான் தான் உருவாக்குவதற்கு சாட்சியாக வச்சிருக்கிறோம். ஒரு சிறப்பை அல்லாஹ் ரப்பல்லாஹு கொடுத்திருக்கிறான். பொறுமையில வந்து அவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கொடுப்பதாக அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கா. சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் முஜாதலா சொல்லப்படக்கூடிய 58வது அத்தியாயத்தில் 13வது வசனம், 58ல் 13வது வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சொல்லி காட்டான், நம்முடைய படித்தரங்களை அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்றே அவர்களை சிலாஜித்து சொல்லுகிறான். எனவே கல்விக்கு இஸ்லாம் ரொம்ப 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 முக்கியத்துவம் தருது. அந்த கல்வி அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டு சொல்வது, கல்வி என்பது சரியான கல்வி தான், சரியான எழிவு தான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தும், படைத்த நம்முடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அந்த கல்வி. எனவேதான் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்காக சூரத்து ஃபாத்திர்ல, ஃபாத்திர் சொன்னா 35வது அத்தியாயம் 28வது வசனம், 35வது அத்தியாயம் 28வது வசனம் சொல்லி காட்டுறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் யாரு? அறிஞர்கள். அப்ப எந்த உண்மையிலேயே அறிஞனாக இருந்தால் அல்லாஹ் பற்றி அறிவு, எந்த அறிவு? அல்லாஹ் பற்றி அறிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொல்கிறார்கள், லவ் அஅலமு லவ் தஅலமுன மா அஅலம், நான் எதனை அறிகிறேனோ அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களேயானால், அல்லாஹ் பற்றி நான் எந்த அளவுக்கு தெரிந்து வச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்கிறானால், குறைவாகவே சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹ் பற்றி எந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். புரிஞ்சுக்கீங்களா? எனவே கல்வியுடைய நோக்கம் படைத்து இறைவனை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு வகுப்பத்தை வரும், பாசமும் வரும், அருளாளன் அன்பாளன் பாவங்களை மதிக்க முடியும், ஒரு ரோசாக போகலாம். அதே சமயத்தில் பாவங்களை தட்டி கேட்கக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அப்படிலாம் சொல்லும் போது நமக்கு ஒரு அச்சம் வரும். எனவே தான் ஈமான் என்பது அல் ஈமான் பைனு ஸௌஃபி வரஜா, அல் ஈமான் பைனு ஸௌஃபி வரஜா, அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையில் தான் ஈமான். ரெண்டுமே வேணும். என்ன இருக்கணும்? அல்லாஹ் மன்னிப்பாங்கிற ஆதரவு வேணும், தண்டிப்பாங்கிற அச்சமும் வேணும். அதுதான் ஈமானுடைய நிலை. ஈமான் என்ன தெரியாம ஒரு நிலைமை இருக்கு, அதற்கான அழிவு கூட நம்ம அடையல. எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது. அதை பற்றி திருமறை போனாலையும் நிலை சொல்லியிருக்காங்க. மட்டுமல்ல இந்த கல்வியினுடைய இது சிறப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நம்முடைய உரை நான் சொன்னேன், மன் சலக தரீகன் இருந்த சஹலத்தாஹு தரீகன் எழுந்தான்.
யார் இல்பு எதையுமே செய்ய சம்பந்தப்பட்ட இல்புதான். யார் தன்னை படைத்த ரப்பு தனக்கு வழங்கிய அந்த மார்க்கம் அதை பற்றிய ஒரு இல்மை கல்வி தேடிய கல்வியை தேடி செல்கிறானோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாதையை சொர்க்கத்தை நோக்கி இலகுவாக ஆகிவிடுவான்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஆர்வம் கொண்ட கூட செய்தி. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த கல்வி என்பது முறையான பரவல கல்வி நாம் கற்று சென்றவையானால் அவருடைய பிரதிபலன் நம்முடைய மரணத்திற்கு பிறகு பெறக்கூடிய கல்வி, அந்த கல்வி மூலமாக என்ன செய்யணும் அவருக்கு நன்மை கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம கல்வி ரெண்டுமே பிரிச்சு காட்டணும், உலக கல்வி மார்க்க கல்வி. இப்ப நம்ம பேச போறது உலக கல்வி பத்தி பேசல, ஏன் நாங்க கல்வி பத்தி நிறையவே தெரியும், நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை. விளக்கிட்டீங்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்ஜினியரிங் படிக்க அதை படிக்க அதை படிக்க அதை படி பிரிச்சு டாக்டர் சொல்லவும் மாட்டேங்குது, பண்ணக்கூடாது. ஆனா எந்த கல்வியை நம்முடைய அறிவால் அடைந்து கொள்ள முடியாது, வழி மூலமாக மட்டுமே பெற முடியுமோ அதுதான் இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய கல்வி என்பது. அதை பற்றி தான் அல்லாஹ்வும் திருவரை குரான் மிக தெளிவாக நமக்கு அறிவித்திருவார். இந்த இல்மு ஷரீஇ சொல்லப்படக்கூடிய ஷரீஇ சம்பந்தப்பட்ட இல்மு இல்லையா, நாம பல வகையை பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று செயல்பாடுகள் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த அல்லாஹ் இருக்கிறானா, அது பற்றி அறிவு. அல்லாஹ் இருக்கிறதற்கு என்ன ஆதாரங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய இஸ்புகள், அவருடைய செயல்பாடுகள் என்ன தெரியணும்னாக்க குர்ஆன் சுன்னா போக முடியும். அல்லாஹ் சுல்தான் நமக்கு சொல்லித்தர. இது ஒரு வகையான கல்வி. திருவரை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களை பாத்தீங்கன்னா இதை ஒட்டிதான் வரும். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய சிபதுகளை பற்றி, அல்லாஹுடைய செயல்பாடுகளை பற்றி இது வரும். இது விதமான ஒரு கல்வி. இன்னொன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலங்களில் வரக்கூடிய அதாவது எதிர்காலத்தில் இப்போது நிகழ்காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி காட்டும், அதை பற்றி அறிவு. திருமணம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்தை பத்தி நபிமார்களுடைய சம்பவம், நபிமார்களுடைய சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கா இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற சில விஷயங்கள், இதை நல்ல சில தகவல்கள் சொல்லுவோம். அதை பற்றிய கல்வி அது ஏன் படிக்கிறேன்னாக்க அந்த படிப்பினை பெறுவதற்காக வேண்டிய அந்த கல்வி. முன்ற சமுதாயம் நபிமார்களை வருத்த போது அவங்களுக்கு என்ன விதி ஏற்பட்டது விளங்கிட்டீங்களா, இது போன்ற விஷயம். சொர்க்கம் நரகம் சொல்றாங்க, வருங்காலத்துல என்ன இருக்கும், வருங்காலத்துல வந்து என்ன நடக்கும், உலகம் வழிபடுவது, மறுபடியும் எழுப்பப்படுவது, அது இது எல்லாம் ஃபியூச்சர்ல வரக்கூடியது. இப்ப அல்ல, நடந்து முடிந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, நடக்கக்கூடிய பற்றி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு அறிவு. இன்னொன்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய அறிவு, என்ன சொல்லி இருக்கிறார், ஏவல் விளக்கல் இருக்குமா இல்லையா, ஏவல் விளக்கல் இருக்கும். அப்ப மூன்று வகை நம்ம பார்க்கணும். திருமண குரான் பாத்தீங்கன்னாக்கா மூன்று வகையான கல்விகளை நம்ம குரான் அறிமுகப்படுத்தும். ஒன்று அல்லாஹ் பற்றியோட அறிவு கொடுக்கும், இன்னொன்று கடந்த கால சமுதாயத்தினுடைய செய்திகள் தகவல்களை பற்றி ஒரு அறிவு கொடுக்கும், மூன்றாவதாக சில ஏவர்களுக்கு இது செய்யுங்க இது செய்யாதீங்க, தொழுங்க நோக்குடிங்க ஹத்தி செய்யுங்க இருக்கா இல்லையா, ஈமான் கொள்ளுங்க, இப்படின்னு சில ஏவர்கள் விளக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி. இந்த மூணுக்குள்ளதான் இருக்கிறான்.
ஷரியத்துடைய கல்வி மூன்றுக்குள் அடங்கலாம். ஒன்று அல்லாஹ் பற்றிய ஒரு கல்வி, அல்லாஹ்வுடைய ஷரியத் பற்றிய ஒரு கல்வி, அல்லாஹ்வுடைய தகவல் பற்றிய ஒரு கல்வி. அதனால வந்து இந்த மூன்று விதமான ஒரு கல்வி நாம் பார்க்கலாம். அதுல வந்து இல்மு ஷரீஅ சொல்லப்படக்கூடிய ஷரீ சம்பந்தப்பட்ட கல்வியில அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் செக்டரா பிரிக்கலாம். டோட்டலா ஒன்னு ஃபதாயில், இன்னொன்னு மசாயில். ஃபதாயில் மசாயில் நம்ம சில தப்லீக் ஜமாத்துடைய ஒரு இதுல என்ன சொல்றாங்க, ஃபதாயில் லா தத்குரு மசாயில் சொல்லுவாங்க. சிறப்பு மட்டும் சொல்லுங்க, மசாலாக்களை சொல்லாதீங்க. அதனால்தான் நோ பிடிங்க தொழுகின் சிறப்பு, சக்காத்தின் சிறப்பு, சதகாவின் சிறப்பு இப்படிதான் வருமே தவிர அவங்களுடைய பயனானது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் ஃபதாயில் லா தத்குரு மசாயில் சிறப்புகள் சொல்லுங்க. மசாயில்கள் மசாலத்தில் மசாலா தெரியுமா இல்லையா, ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லாதீங்க. எனவே அவங்க எப்படி தொழுகணும்னு சொல்லி தர மாட்டாங்க. தொழுகை சிறப்பு சொல்லுவாங்க, எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், எப்படி ஹஜ் செய்யணும், இந்த சுண்ணை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன், அது கருத்து வேறுபாடு, இது சரி தான் பிரச்சனை நிற்கும், அந்த மசாயில் வந்துடாது. அதனால ஃபதாயில்கள் மட்டும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இஸ்லாத்துடைய கல்வி பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்கிறாங்க, ஒன்று ஃபதாயில், ரெண்டாவது மசாயில். ஃபதாயில் சொல்லப்படுகிறது அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக வேண்டும், மக்களை மோட்டிவேட் பண்ணோம், அவங்களை ஆர்வப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஃபதாயில். உதாரணத்துக்கு நீங்க சூரத்துல் கஹ்ஃப்ல கூட பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃப் தெரியும் இல்லையா, எத்தனை அத்தியாயம், பதினெட்டுல 108 எடுத்து பாருங்க. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி கானத் லஹும் ஜன்னாதுல் ஃபிர்தௌசி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حيلا. இருக்கலையா, யார்கள் உங்களுக்கு நல்லா செய்து ஈமான் கொண்டு நல்லா செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபிர்தௌஸுடைய சொர்க்கம் கிடைக்கும். அது நிரந்தரமா இருப்பாங்க, அந்த சொர்க்கத்துக்கு போனது லா யபூன் அன்ஹா ஹீவலா, அது இருந்து வெளியே வர டிரான்ஸ்பர் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் போயிட்டா போயிட்டு இருந்தா திருப்பி அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகும், அவங்களுக்கு மனசே வராது, எப்படி மனசு வரும், புரியுதுங்களா? அப்ப என்ன, யார் செய்யுங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், யார் செய்யறது கிடைக்காத கிடைக்க மோட்டிவேட் பண்ண போல இருக்கா இல்லையா, இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், உலகத்துல மறுமையில் எப்படி கிடைக்கும் சொல்ல முடியல, அது என்ன ஃபதாயில், அதனுடைய சிறப்பு சொல்லணும். மசாயில் இருக்கும், மசாயில் இருந்தாக்க அந்த சட்டத்தை தேர்ந்து சொல்லித்தரோம். சில இடத்துல வந்து ஆர்வம் கூட்டக்கூடியவர்கள் இருக்கும், சில இடத்துல சட்டங்கள் மட்டும் சொல்லுவாங்க, ஆர்வம் கூட்டம் கூடாது. சூரத்துல் ஜும்மா, ஜும்மா தெரியும் தானே, எல்லாரும் தெரிந்த சூரா தானே, சூரத்துல் ஜும்மா ஆர்வம் சொல்லி காட்டுறான். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل في ضلال مبين. அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயத்தில் வந்து அவர்களிடத்தே ஒரு தூதரை ஒரு ரசூல் அனுப்பி வச்சார். அவர் என்ன செய்யறாரு, இத்கு அலைஹி ஆயாத்தி வயுசக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப கற்றுக்கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில சட்டங்களை எப்படி தெரிந்து வைத்திருக்கோ தெரிந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன ஏவி இருக்கிற பத்தி எப்படி இருக்க அதை பத்தி எல்லாம் சரியான அறிவு மாட்டேன் இருக்க.
சாதாரணப்பட்ட சேவங்க அல்லாஹ் அச்சப்பட்டே இருக்கும், ஆனால் சட்டத்துக்கு தெரியாது. அல்லாஹ் பண்ணிய அறிவு இருக்கும், ஆனால் அல்லாஹுடைய அவாமிற்கு அது தெரியாம இருப்பாங்க. இன்னும் சில நேரத்தில் தெரியுமா, அல்லாஹுடைய சட்டம் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா அல்லாஹ் பற்றி சிறை தெரிஞ்சிருக்க மாட்டார். இப்படி சில குரூப் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த ஆலயங்கள் அறிஞர்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலேயே பலன் பெறக்கூடிய, அதாவது அந்த கல்வி மூலமாக பலன் பெறக்கூடிய ஆலிம் யார் தெரியுமா? அது கூட நம்ம பல பேர் பிரிச்சு வேண்டாம். ஒன்னாக்கா ஒரு தம்பி இரும்பு மூலமாக தானும் பயன்பெறுவான், பிறருக்கும் பயன்படுத்தும். தெரியும் ஏன் சொல்ல மாட்டாங்க? அது நிர்வாகத்தினுடைய அழுத்தமா கூட சில பார்த்து சில படியா செலுத்துவாங்க. ஆரம்ப விஷயம் தெரியும் சொல்ல மாட்டாங்க. காரணம் எதிர்ப்போ நமக்கு என்னதுக்கு, நம்ம வரைக்கும் நம்ம சரியா இருந்து போயிடும். அந்த கல்வி மூலம் அவர் மட்டும் பயன்படுவார், மற்ற மக்கள் பரவ பயன்படக்கூடவில்லை. செய்வார் மக்களுக்கு கொண்டு சேர்க்க மாட்டார். இப்படி சில அறிஞர்கள் இருப்பாங்க. இன்னும் சில அறிஞர்கள் செய்ய தெரியுமா, அல்லாஹுடைய சட்டத்திற்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருவோம், அதாவது சேர்த்து வச்சுக்கிட்டு சட்டமும் தெரியாதவங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க, சட்டம் படிச்சிருப்பாங்க, அதன் மூலமா அவரும் பயன்பெற மாட்டாங்க, திரையுக்கும் பயன்பெற மாட்டாங்க. பார்த்துருப்பீங்க சில திரை பேர் படிச்சுட்டு வர பாசங்கள் வருவாங்க, அவங்க தரிசனம் இருக்க மாட்டாங்க, ஒரு சத்தியமா இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை வேலை இருப்பாங்க, அவங்க மார்க்க சம்மந்தம் இல்லாத போகல இருப்பாங்க. கற்ற கல்வி மூலமா அவங்களும் பயன்பெற மாட்டாங்க, திரையுக்கும் பயன்பெற மாட்டாங்க. இதெல்லாம் கல்வியில பல்வேறு வித்தியாசங்கள் வேறுபாடு. இந்த கல்வியை பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த கல்வி எதற்கு, எதுக்கு கல்வி கற்கிறோம், இஸ்லாமிய கல்வி எதுக்கு கற்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அமல்படுத்துவதற்கு தான் நம்ம கல்வியை கற்கிறோம். ஆரம்பத்துவாசன் அல்லாஹ் இனிமன் தாக்கன் வருஷம் தையவன் பழமல ரொம்ப அழகா இல்ப வச்சிருப்பாங்க,
துணை பத்தி பேசுவாங்கன்னா துணை மாட்டான், துணக்கூடிய வாய்ப்பு அவங்க கிடைக்காது. சக்காத்த பத்தி பேசுவாங்க, சக்காத்த கொடுக்க மாட்டாங்க. ஹஜ்ஜ் பத்தி பேச ஹஜ்ஜ் செய்ய மாட்டாங்க. டெய்லியும் இருக்கும் அமலுடைய வாசல் கூடப்பட்டிருக்கும். ஒண்ணு இனிப்பு அமல் ரெண்டுமே இருக்கும். சிறு அமல் இருக்கும், இனிப்பு இருக்காது. சிறுக்கு இனிப்பு இருக்கும், அமல் இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட மக்களையும் பார்க்கலாம். இப்ப ஒரு நாலாவது குரு கூட அதை பார்க்கலாம். இந்த கல்வி விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா, அமலுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க, அமலுக்கான வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க, அமல் செய்வாங்க. ஆனா இல்லை கற்க வேண்டும் கற்க மாட்டோம். பெரும்பாலான மக்கள் அப்படித்தான், என்ன தெரியுமா, நல்ல நபர்தான் என்ன செய்யணும், அமல் செய்யணும் நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா, எல்லா விதமா மனசை செய்ய நினைக்கிறோம். ஆனால் அதற்கான அறிவை தேடுவதற்காக நம்ம நம்மை தயார்படுத்திக் கொள்றோமா இல்ல, அதை தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தான் இது போன்ற தனிமையா வகுப்புகள் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட எல்லாருக்கு அமல் செய்ய எண்ணம் இருக்கா இல்லையா, அந்த அமல் செய்வதற்கான அறிவை வேண்டுமா இல்லையா, அந்த கல்வி வேண்டுமா இல்லையா, அந்த கல்வி தேடக்கூடிய விஷயத்துல சோம்பேறித்தனத்தை காட்டுவாங்க, அலட்சிய போக்கு காட்டுவோம். அந்த அலட்சிய போக்கை அப்புறப்படுத்துவதற்காக நீக்குவதற்காகத்தான் இது போன்ற தர்பியா வகுப்புகள் நடத்தி இது மூலமாக உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கிறோம், ஒரு அறிவை கொடுக்கிறோம். நம்ம எது செய்தாலும் என்ன செய்யணும், ஒரு கல்வியின் அறிவின் அடிப்படையில் செய்யணும். அப்ப நம்ம தெளிவா இருக்கும், உறுதியா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம உறுதியா இருந்தா அதை பற்றி ஒரு தெளிவு வேணும். தெளிவு எப்ப கிடைக்கும், அதை பற்றி அறிவு தான் தெளிவு கிடைக்கும். எனவே தான் இஸ்லாமிய வாழ்க்கை என்பது அறிவுக்கு ரொம்ப 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 முக்கியம் தருகிறது என்பதை நாம நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இனிமை பெறுவதற்கான சில வழிமுறைகளை கொடுத்ததும் சொல்லியா, அதற்கான ஏற்பாடு சொல்லுமே இல்லையா. மக்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அடிப்படை வச்சுக்கிட்டு மதலும் ஆசிரியர்களாலும் இனி பிறகு முதல் வழி மதலில் கைசில் கத்தி அல்லாஹ் தாலா என்னை எந்த ஹிதாயத்தை இந்த இனிமை கொண்டு கல்வி அல்லாஹ் தாலா எனக்கு என்ன எந்த இனிமை கொண்டோ எந்த ஹிதாயத்தை கொண்டோ அனுப்பி வைத்தானோ நபியாக அனுப்பி வைத்தானோ அதற்கு உதாரணம் அடைப்படை பெருமணி அவர் அடைப்படைக்கு உதாரணம் சொல்றாரு. இந்த அடைப்படையானது என்ன செய்யும், பூமியுடைய பல பாகங்களில் போய் சேரும். பூமியுடைய பாகங்கள் வெவ்வேறு வித்தியாசப்படக்கூடியவை, சில என்ன இருக்கும் விருதுவா இருக்கும், சிலது என்ன கட்டாத்தரை போல இருக்கும், சிலது வந்து என்ன செய்யும் வேற விதமா இருக்கும். அதுக்கு சில விளக்கம் சொல்றாங்க, இந்த தண்ணீர் அதாவது அடைமழை போன்றது, அந்த மழைமழையானது பூமியினுடைய ஒரு பகுதிக்கு போது அந்த பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, வளமான பூமி, அந்த மழை நீரை உருவாக்கி அது முற்பூண்டுகளை விளைவிக்கிறது இருக்கா இல்லையா. சில பூமியில மழை பெய்ஞ்சதாக்க உடனே முற்பூண்டுகள் விளையும். இன்னும் சில பூமி இருக்கு அது என்ன செய்யும், பொறுப்புண்டை விளைவிக்காது, பொறுப்புண்டை விளைவிக்காது, ஆனால் தண்ணீரை சேகரிச்சிருக்கும், குளம் குட்டையா இருக்கும். அதன் மூலம் மக்கள் மற்ற மக்கள் பயன்படுவாங்க, மற்ற மக்கள் பயன்படுவாங்க. ஒரு பூமி இருக்கு அந்த மழை மூலமாக தானும் பயன்பெற்று பிறருக்கும் பயன் கொடுக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்வியை பெற்று அவங்களும் பயன்பெறாங்க, அமல் செய்யறாங்க, பிறருக்கும் அமல் செய்வதற்காக அந்த கல்வி கொடுக்குறாங்க. இது வகையான ஒரு பூமி. இன்னொரு பூமி என்ன இருக்கு, பயன்பெற மாட்டார்கள், அது என்ன செய்யறாங்க, தேக்கி வச்சிருக்கோம், பிறர் அதன் மூலமாக பயன்பெறுவோம். இன்னொரு பூமி இருக்கு கட்டத்தர, தனி உள்வாங்காது வெளியே போயிடும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ரசூல் சொல்றாங்க, இதுதான் நான் எந்த ஹிதாயத்தை இனிமை கொண்டு வந்தேனோ அதற்கு உதாரணங்கிறாங்க. அப்ப மக்களை மூன்று வகை பிரிச்சு காட்டுறாங்க, சில மக்கள் நான் கொண்டு வந்த எளிமை உள்வாங்கி கொண்டு பிறருக்கு பலன் தர்றாங்க, சில மக்கள் செய்யறாங்க உள்வாங்க மாட்டாங்க செயல்படுத்த மாட்டாங்க பிறப்பட்டு சொல்லிட்டே இருப்பாங்க, அது போல பிற மக்கள் பயன்படுவாங்க. இன்னும் சில மக்களோ அதை காது கொடுத்துட்டு கேட்க மாட்டான், முடிஞ்சு போச்சு வரோம், ஆனா உள்ளே போவாது, அது போல பிறருக்கு பலன் தர்றாங்க. இது போன்ற நிலை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே கல்விக்கான நிலையை நாம் பார்த்தோம் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ரொம்ப அதிகமா வழி சொல்லுது. எனவே கல்வி கற்பதனுடைய அவசியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி பற்றி இன்னும் பல விஷயம் சொல்லணும், அதற்கான நேரம் இல்லை நடக்கிறது.
சரி, அன்பு சகோதரர்களே, எனவே நாம் வந்து நம்முடைய செயல்பாடுகளை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தீனமற்ற தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதற்கான சரியான ஒரு அழிவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இம்மையில் பொறுமையிலே சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். குறிப்பாக இந்த இல்மு பத்தி நம்ம தெரியும் போது மூன்று வகையான இல்மு நமக்கு கண்டிப்பா தேவை. எல்லா வகையான இல்மு நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கல்வி கட்டாய தேவைதான். அந்த கட்டாய கல்விங்கிறது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அவன் அமல்கள் செய்யறான் இல்லையா, அந்த அமல்கள் சம்பந்தப்பட்ட கல்வி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். மற்ற கல்வி அதுல வந்து டீப்பா டெத்த போடணும் அவசியம் இல்லை. ஆனா அவன் எதையெல்லாம் செயல்படுத்துறானோ அதை பற்றிய அறிவு கண்டிப்பா அவனுக்கு வேணும். அதை பற்றி அறிவு கண்டிப்பா வேணும். குறிப்பாக பாருங்க, அல்லாஹ் அப்போ அல்லாஹ் உருவத்திற்கான அறிவு கண்டிப்பா வேணும். அப்ப எது ஒரு மனிதன் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமா சரிதான், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத், அவசைக்கு, ஓது, எதுவாக இருந்தாலும் சரிதான், அதை பற்றி அறிவு கண்டிப்பாக இருப்பது. புரிஞ்சுக்கீங்களா? மற்றவர் ஷேர் மார்க்கெட் கூடுமோ கூடாதுனாக்கா அவர் ஷேர் மார்க்கெட் ஈடுபட்டு இருந்தா அறிவு தேவை, இல்லாட்டா அந்த அறிவு அவருக்கு தேவையில்லை. ஒரு வியாபாரியா இருக்கிறான், அப்ப வியாபாரத்துடைய அறிவு அவருக்கு தேவை. வியாபாரி இல்லை, அவருக்கு அந்த அறிவு கட்டாயம் இல்லை. புரிஞ்சுக்கீங்களா? ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எதில் ஈடுபடுகிறானோ, மார்க்க சம்பந்தப்பட்ட உலக சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அதுல வந்து எதில் ஈடுபடுகிறானோ அதை பற்றி அறிவு கண்டிப்பாக அவனுக்கு தேவை. எதில் அவனுக்கு அந்த அவனுடைய செக்டர் இல்லையோ, அவன் தொடர்பு இல்லாத விஷயமோ அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம், நல்லது. கட்டாயம் தெரிஞ்சிருக்கனா அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம பேங்கிங் சிஸ்டம் எப்படிங்கிறது கூடுமா கூடாதுனாக்கா பேங்க வேலை செய்யற கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன வட்டி பேசா இருக்க, அது இருக்க, ஷேர் மார்க்கெட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. சக்கால் கொடுக்க சக்கால் கொடுக்க கண்டிப்பா சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஏற பழம ஏற இருக்கிறான், சக்கால் கொடுக்க மாட்டான், சக்கால் வாங்கத்தான் செய்வான். அவருக்கு சக்கால் எவ்வளவு தான் இன்னும் தேடணும், அவனுக்கு தேவையில்லை. புரிஞ்சுக்கீங்களா? அப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த விஷயத்தை அமல்படுத்துகிறோமோ அந்த விஷயத்திற்கான கல்வி கண்டிப்பா வேணும். எல்லா மனிதர்களும் டாக்டரா இங்கேனரா இருக்கிற அவசியம் இல்லை. எல்லா முஸ்லீமும் அத்தியாவசியம் இல்லை. அந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட கல்வி அவசியம். குறிப்பாக மூணு, என்ன? அல்லாஹ் பற்றிய அறிவு, கல்வி, அவருடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு, அவருடைய நபியை பற்றிய ஒரு அறிவு. இந்த மூணு கண்டிப்பாக வேணும். எனவே தான் இந்த மூணு பத்து கவர்ல முதல் கேள்வி வந்தானே கொண்டு போய் வச்ச உடனே தேவையில்லை. யார் வந்து எம்பிஎஸ் படிக்க போறாங்களோ, மருத்துவம் படிக்க போறோம், அவங்க நீட் தேர்வு தேவை. அப்படிதானே? நமக்கு நீட் தேர்வு தேவையா? நாம போன தேவை தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த தேர்வு கண்டிப்பா வேணும். இந்த எக்ஸாம் இது கவர் இல்லையா, அந்த ஒரு எக்ஸாம் இருக்கு. மூணே கேள்வி ஓப்பன் கொஸ்டின். பொதுவாக என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, மக்கள் நடத்தக்கூடிய அந்த பரீட்சையில வந்து கொஸ்டின் எப்படிப்படுத்த மாட்டாங்க. இங்க வந்து சண்டை போட்டு நிக்காது.
சூரத்து காஃப் வாதி வாசிக்கிறீங்க இல்லையா? சூரத்து காஃப் என்ற அத்தியாயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? அதுல அல்லாஹ் சொல்லி காட்டான், எல்லா ரெண்டு பேரும் வந்து நிற்பாங்க, ஷைத்தானா வந்து யாரா இவன் தான் வழி கட்டான், ஆச்சா போச்சா பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி இங்க வந்து சண்டை போட்டு தட்டு போட்டு நிற்காது. இங்க என்ன நடக்கும் இங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டேன், வாங்க சொல்லடா இல்லையா? ஒரு சைத்தவனை ஏமாத்திட கூடாது, உஷாரா இருப்பா, இந்த நேரான வழி, இது தவறான வழி, இப்படி போனா அங்க சொல்றது போய் இப்படி போனா நடந்து சொன்னேனா இல்லையா? லா தஹ்தஸிபு அலையா, இங்க வந்து நீங்க எனக்கு தர்க்கம் பண்ணாதீங்க. வக்கத கத்தம்து இலைக்கு பில் வழி, நான் ஏற்கனவே இருக்காது எச்சரிக்கை கூடி தந்துட்டேன், நான் அல்டிமேட் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, நான் எச்சரிக்கை கொடுத்துட்டேன். ரசூல் மார்க் நபி மார்க் என்ன அவங்க சிமத் என்ன இருக்கு? பஷீரன் எச்சரிக்கப்பட்டது. நீங்க மாட்டிங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? கஜா புயல் வருதுன்னு வச்சுக்கு தரலாம். கடலோரம் இருக்கக்கூடிய என்ன செய்யுங்க, உடனே பாதுகாப்பு இடத்துக்கு போயிடுன்னு சொன்னா ஒரு எச்சரிக்கை தருது அரசாங்கம். நீங்க மாட்டு மாட்டத்துல உட்காந்துருக்கீங்க, பாதிப்பு வந்து யார் பொறுப்பு? நீங்க தானே பொறுப்பு. உலகத்துல பாக்குறமா இல்லையா? ரப்பல் ஆலமீன் பெரிய இந்த கஜா புயல் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆபத்து. ஏன்னா கஜா புயலோ அல்லது வரதா புயலோ சென்னைக்கு வரதா புயலோ தானே புயலோ எது வந்தாலும் ஒரு செக்டர் பாதிக்கப்பட்டு அடுத்த உதவி செய்வாங்க. அது யாரு யாருக்கு உதவி செய்ய முடியாது? பெற்ற தகப்போது யாருக்கும் அப்படித்தானே ஆளால தலைக்கு ஓடக்கூடிய யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனவே எச்சரிக்கை அந்த கல்வி நம்ம கட்டாக்க குளிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, அரட்டடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கவர் நோக்கி பயிற்சிட்டு இருக்கிறோமே, அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்ப்பு நம்முடைய மரணத்தை நோக்கி பயிற்சி கொண்டு இருக்கிறோம். அப்ப அதற்காக ஏற்பாடு செய்யணுமா இல்லையா? நாம அதற்காக அலர்ட்டா இருக்குமா இல்லையா? எப்படி ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் பரீட்சை தேர்வு விரும்பும் பொழுது எவ்வளவு அலர்ட்டா ஆகும்? நாளில் நாளில் சீக்கிரம் படிக்கிறோம், படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பரேஷன் ரொம்ப கவனம் செலுத்துறானோ அது போன நமக்கு இருக்கணுமா இல்லையா? அன்றாடம் நாம நம்ம மரணத்தை நோக்கி பயணிக்கின்ற காரணத்தினால முதல் மன்சில் எது முதல் கட்டம் முதல் தேர்வு எங்கேயோ கவர்ல அந்த தேர்வு என்ன கேள்வி கேட்கப்பட சொல்லத்திலேயே சொல்லிட்டாங்க. மன் நபியுக்க மா தீனுக்க, நம்ம தீன பத்தி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கோமா இல்ல? முதல்ல தீன என்ன, ஷரியத் என்ன கேளுங்க. தீனுக்க ஷரியத்துக்குள்ள வித்தியாசம் என்னங்க சொல்லுங்க? என்ன சொல்ல முடியுமா? தீனுக்கு ஷரியத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம நிலைமை. தீன் என்ன, ஷரீத் என்ன இருக்கா இல்லையா? தீன் ஒண்ணுதான், ஷரீத் வித்தியாசம் ஆதம் செல்வம் தீன் இஸ்லாம் தான், இப்ராஹிம் தீன் தான் இஸ்லாம் தான். அதான் தீனுல் இஸ்லாம் என்னது? தீனுல் இஸ்லாம் ஷரீத் வித்தியாசப்படும். லிகுல்லின் ஜஹல்லா லிகும் ஷரீஅத்தும் வ மின்ஹாஜா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லியாரா ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு தனி ஷரியத்தை கொடுத்துருக்கோம். நம்ம ஷரியத்து வேற, மற்றொரு ஷரியத்து வித்தியாசப்படலாம். பனீசருடைய ஷரியத்துல சில சட்டங்கள் ஆகுமானதா இருக்கும், அது தடுக்கப்பட்டிருக்கும், வித்தியாசப்படும். சாதாரணமாக ஆதம் அலைஹிஸ் ஸலாமுடைய ஷரியத்துல கேட்டீங்கன்னா ஒரு தாய் மட்டுமே மாறி மாறி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள் தானே, அவங்க சம்மந்தப்பட்டாங்களா இல்லையா? சம்மந்தப்பட்டாங்க தானே. இப்ப நம்ம சம்மந்தப்பட்டோம் அப்படி பயன்படுத்த கூடாது.
இதுக்கு முன்னால் உள்ள சரித்திரங்களை குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போயிட செய்யணும். அவங்க எல்லாம் வணங்கணும், அந்தந்த பில்டிங்ல தான் வணங்கணும். நமக்கு அப்படியே இல்லை, பூமியில எங்க தான் சிந்திக்கலாம், தொழுதுக்கலாம். அப்ப சரியத்து வித்தியாசம் மாறிட்டே இருக்கு, புரிஞ்சுக்கீங்களா? தீ வேற, சரியத்து வேற. அதற்கான அடிப்படை அறிவு மார்க்கத்தை பற்றிய இஸ்லாமிய மார்க்கம் மா தீனுக்கு அவருடைய தீன் என்னன்னு கேட்டால் இஸ்லாம். இஸ்லாம் என்ன தெரியணுமா இல்லையா? அதை பற்றி அறிவு கண்டிப்பாக வேணும். எனவே அன்பு பெற சகோதர சகோதரிகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட நேர காலத்தை இவ்வளோ நமக்கு அறிவுகள் இருக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் படிச்சு டைம் இல்லை, டைம்ல ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தந்தால் கண்டிப்பாக நம்ம டைம் ஒதுக்கும். ஒன்றுக்கு நீங்க முக்கியம் தந்தீங்கன்னா டைம் ஒதுக்கவே இல்லையா? ஒரு ஆள் உங்களை வந்து ஒரு விருந்து கூப்பிடுறாருனாக்கா அதை டைம் ஒதுக்கி போறீங்களா இல்லையா? ஒரு சாப்பாடு ஒரு விருந்துக்காக விருப்பமான ஒரு ஆளு இஸ்லாமி
காலை பாட்டு உதவோட இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நான் என் அல்லாஹ் என் ரப்பா பொருந்திக்கிட்டேன், இஸ்லாத்தினுடைய மார்க்கமா பொருந்திக்கிட்டேன், முகமதியினுடைய ரசூலாவும் நபி ஏற்றுக்கிட்டேன் பொருந்திக்கிட்ட சொல்லுமா இல்லையா? அப்ப யார் நீங்க பொருந்திக்கிட்டீங்களோ அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அந்த அறிவு வேணுமா இல்லையா? கொஞ்சம் செஞ்சு பாருங்க, கொஞ்சம் சீரியஸா நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கோ. யாரே போயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல்லாஹ் திருமறையில் குர்ஆன் சொல்லி காட்ட, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யகுர்ரன்னகும் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கஃரூர். மூமின்களே, இந்த உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றுடைய ஷைத்தானுக்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலகத்துடைய ஆசா பாசங்கள் உள்ளது, சொகுசு வாய்ப்பு, சொகுசர வாய்ப்பு, வசதிகள், இதெல்லாம் நம்ம விட நம்முடைய இலக்கை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வழித்த வகைப்படாது. ரொம்ப உஷாரம். எனவே அதற்கு ஒரே வழி, சரியான கல்வி கொடுத்து, சரியான கல்வியை கொடுங்க, நல்ல துவாக்களை கற்றுக் கொடுங்க, நல்ல பல போதனை வணங்குங்க. அப்படி கொடுத்த பட்சத்துல நாம நம்முடைய குடும்பங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொடுக்கிறோம். எனவே இந்த முதல் நபர்ல முதல் நபருடைய ஒரு இதுல வந்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இஸ்லாம் எந்த கல்விக்கு முக்கியம் தந்திருக்கிறதோ அந்த கல்வி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த கல்வியை கற்பதற்காக நம்முடைய நேரங்களையும் கால் முழு நேரத்துல ஃபுல் டைமா சொல்லல, அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யுங்க? நேரம் தான் படிப்பதற்க கூடாது. இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பரிசில் நல்ல பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க போறேன். நாம் இதெல்லாம் செய்ய போறோமோ அதை பற்றி என்ன விஷயங்கள் இஸ்லாம் சொல்வது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டுமானால் குறையான கல்வி, சரியான கல்வி நமக்கு கிடைக்கணும். அந்த கல்வியும் குர்ஆன் சொன்னது நமக்கு கிடைக்கும். எனவே குர்ஆன் சொன்னாலிருந்து நம்முடைய எல்லா செயல்பாட்டுக்கான கல்வி கற்றுக்க நாம் முயற்சி பண்ணோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன்.